செய்தி காப்பாளில் டெக்கான் கிரானிக்கல் தலையங்கத்தை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். தலையங்கத்தினுடைய பேசுபொருள் என்பது மணிப்பூர் வன்முறை அமைதி திரும்புமா, இந்த பொருளில் தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. மணிப்பூரில் நிலைமை வந்து நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டு வருகிறது. அங்கே வந்து பெண்கள் குழந்தைகள் வந்து பெரிய அளவில் இந்த வன்முறையில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதையும் இந்த தலையங்கம் கவனப்படுத்தி இருக்கிறது. இதில் தலையங்கம் சொல்வது வந்து மத்திய மாநில அரசுகள் அமைதியை மீட்டெடுக்கலை, அதற்கான முயற்சிகளை செய்யலை அப்படின்னு கண்டித்திருக்கிறது. இன்னொன்று, மாநில அரசு மெய்தி சமூகத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறது, அந்த குற்றச்சாட்டிற்குள் வலு இருக்கத்தான் செய்கிறது அப்படின்றதையும் தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. அமைதிக்கான முயற்சியே நடக்கலை அப்படின்றாங்க. இந்த கலவரத்திற்கு பின்னணியில் பார்க்கிற போது இரண்டு இனக்குழுக்கள் அவங்கள வந்து ஒரு ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரவே இல்லை அப்படின்றதையும் தலையங்கம் சுட்டி காட்டுறாங்க. வரலாற்று ரீதியாக தீர்க்கப்படாத சிக்கல்கள் மணிப்பூரில் இருந்துட்டுருக்கு ரெண்டு இனக்குழுக்களுக்கு மத்தியில். அதெல்லாம் வந்து தான் இந்த வன்முறைக்கு காரணமாக இருக்கிறது. இதை மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த சிக்கலை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வன்முறை காரணமாக பொருளாதாரம் பெரிய அளவில் சீர்குலைந்திருக்கிறது, அதையும் தலையங்கம் சுட்டி காட்டியிருக்கிறது. தலையங்கத்தில் சொல்வது வந்து அரசுகளினுடைய செயலற்ற தன்மை, அதுதான் பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. தொடர்ந்து வன்முறை நடந்து கொண்டே இருக்கிறது, ரெண்டு அரசுகளும் என்ன செய்கிறார்கள் அப்படின்ற பெரிய கேள்வியையும் இந்த தலையங்கம் எழுப்பி இருக்கிறது. இதைத்தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன்.